ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே திருமதி ஜெய கல்யாணி அவர்களை தலைமையை ஆற்றினார் பரிவாரத்தில் மீண்டுமாக இந்த நல்ல நாளை கடைசித இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்ற பாட்டு தான் கேட்குது எழுந்து வா விரைந்து வான்னு சொல்லுது என்னால் விரைந்து நடக்க முடியவில்லை எழுந்து நின்று தான் உங்களை பார்க்க முடிகிறது அன்பான பழைய மாணவ செல்வங்களே நாங்கள் என்னதான் சிற்பிகளாக இருந்தாலும் தோணி ஓட்டும் படகோட்டிகளாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை இந்த பெருமை எங்களுக்கு இல்லை வந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய துணைவியார்களையும் துணைகளையும் பிள்ளைகளையும் இந்த பள்ளிகளின் சார்பாக அன்புடன் நான் வாழ்த்துகிறேன் அடுத்ததாக உங்களுடைய கூட்டு முயற்சியினால் எங்களுடைய பழைய நினைவுகள் எங்களிடம் பணிபுரிந்து அதாவது முதலாவதாக அவர்கள் 91-92 ஆண்டு எங்களிடம் பயின்றார்கள் 10th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு பயிற்சித்த ஆசிரியர் பெருமக்களே பெரும் முயற்சியுடன் அவர்கள் இங்கு கூட்டி சேர்த்தமைக்காக மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் அப்போ ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்தது அதற்கு வகுப்பு ஆசிரியராக கடல் வகுப்பு ஆசிரியர் இவங்க வந்து கணக்கு மட்டும் இருக்க அதுக்கப்புறம் சயின்ஸும் நடத்தினாங்க என்னால் நல்லா நடிச்சாங்க அதனாலதான் புரித்தா உட்காந்துருக்கா இந்த இடத்துல ஆசிரியர்தான் ஆசிரியர் இருக்கா அடுத்ததாக கணித டீச்சர் அவங்க ராஜபாளையம் ராஜேஸ்வரி டீச்சர் அவங்களுக்கு அந்த ராஜபாளையம் இருந்ததுனால அவங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் எங்களுக்கு கிடைக்காததுனால அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள் கார் எடுத்து சென்று அவர்களை அழைத்து வருகிறோம் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள் அவர்கள் இந்த சூழ்நிலையில் வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அவர்களையும் இப்பொழுது நாங்கள் நினைவுக்குகிறோம் அடுத்ததாக சோசியல் சயின்ஸ் எடுத்த டீச்சர் மல்லிகா டீச்சர் அவர்களுக்கு யாரால் மறக்க முடியாது சட்டமிசல் காண்பித்தவர்கள் ஒருவர் அவர்களுக்கும் அவர்களை வரவைத்தமைக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இன்னும் தமிழ் வந்து அடுத்தது முகமாக சொல்லி அதை பண்ணிபட்டு தான் இப்போ சோஷியல் சயின்ஸ்லாம் சொல்லித்தராங்க அட்லீஸ்ட் அதே போல் நாகம்மா டீச்சரை அவர்கள் நினைவாஞ்சலியாக அவர்கள் வாழ்த்துரை சொன்னார்கள் கைவலை சார் கைவலை கைத்தொழிலுடைய கற்றுக்கள் என்று கைவலை சார் இவரிடம் துண்டு இது அப்பொழுது இதேபோல்தான் சிறிய பள்ளி அதிலும் கூட இதில் இருக்கும் மாணவர்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அந்த துண்டு அவர்கள் தயாரிக்கும் நிலையில் ஆரம்பித்த கைவலை சார் வர சொல்வதற்காக பாராட்டுவர்கள் பிரைமரி தலைமை ஆசிரியராக இருந்த சகோதரி சவுந்தராவை வரவைத்ததற்காக இந்த பாராட்டுகள் பிரைமரியில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்ற ஜெயலட்சுமி டீச்சர் ராஜேஸ்வரி டீச்சர் இவர்களை இவர்கள் கூட்டி சேர்த்ததற்காக உண்மையாகவே உளமாற நான் யார் தனபாக்கி எங்கே பின்னால் போயிட்டார் தனபாக்கி நன்சன் எடுத்தாங்க ஆ இவர்களுக்கும் என்னுடைய குணமார்ந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் குரூப்பாக சென்று அழைத்து அவர்களோட செல்ஃபோன் எடுத்து என்னிடம் வந்து வந்து என்னிடம் காண்பித்து அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் மன்னிக்கவும் அம்மாவின் அனுமதியோடு திருமதி செல்வ சரஸ்வதி சத்திர ஒருங்கிணைப்பாளர்
அவர் கையால் நாங்கள் நிறைய சாப்பிட்டு இருக்கிறோம் அவர்களை மேடைக்கு அழைப்பாரு குழுமியிருக்கும் அநேக ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவ செல்வங்கள் வந்து அனுசரணை முதலாவதாக அனுமதி கேட்டார்கள் இப்படி நாங்கள் பள்ளிக்கூடத்தை வந்து சிறப்பிக்க வேண்டும் எங்களுக்கு பாடம் பயிற்சிவித்த ஆசிரியர்களை நாங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது முதலாவதாக அருள்சார் என்னுடைய அனுமதியுடன் முப்பள்ளிகள் இப்பொழுது பணிபுரியும் முப்பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் பிரகாரம் யார் வந்தாலும் ஆயாமார்கள் சத்துருவ பணியாளர்கள் எல்லோருமே எங்கள் கூட்டமாக வந்திருக்க வேண்டும் என்று அவர்களும் சொல்லி இப்பொழுது இங்கே வந்திருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆயாமார்கள் எல்லோருமே இங்கே வந்திருக்கு கேப்டன் சிரிக்காத நீ பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா மீண்டும் ஒரு குறுக்கிட்டு மனு எங்களுக்கு நீங்கள் ஆங்கிலம் எடுத்திருக்கிறீர்கள் அதை சொல்ல மறந்து விட்டீர்கள் நான் ஆங்கிலம் எடுத்தேனா அடுத்தேன் அதான் சொன்ன அதுதான் சொல்லி சொல்லி எனக்கு திட்டாங்கிறப்பா அதுவும் நம்ம இன்னும் சொன்னாங்க தமிழ் என்னுடைய லாங்குவேஜுக்கே வந்துடுறேன் யார் என்னடா இந்த அம்மா அப்படி பேசி நினச்சிக்காதீங்க இடுப்பில் ஒரு செயின் கொடுத்துட்டு வருவேன் அதையும் சொல்லி அவங்க நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டாலே எங்கள் வாயில் கை வச்சு உட்காந்துருவோம்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மறக்காமல் இருந்த மாண்புமிக்க அந்த மாணவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் நான் எவ்வளவு வயதானாலும் ஆண்டு போனால் வயதொன்று போகும் ஆனால் இந்த மாதிரி நினைவுகளை செலுத்தும் பொழுது பசுமை நிறைந்த நினைவுகளை நீங்கள் கூட்டி வரும் பொழுது மலரும் நினைவுகளாக எங்களுக்கு இந்த தினத்தை இந்த சில மணி நேரங்களை எங்களை ஊக்கத்துடன் நீங்கள் கௌரவித்திருக்காக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்நிலைப்பள்ளியாக மாறும் பொழுது 28 மாணவர்கள் தான் 8ஆம் வகுப்பில் இருந்து ஏன்னா மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடம் முன்னேறியது முதலில் ஆரம்ப பள்ளியாக இருந்தது 1949 இந்த பள்ளி ஸ்தாபிக்கப்பட்டது என்னுடைய மாமனார் திரு செல்வராஜ் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது பிரைமரி பள்ளியாக இருந்தது அதன் பிறகு மிடில் ஸ்கூலாக இருந்தது மிடில் ஸ்கூலாக நான் திருமணமாகி இப்பள்ளிக்கு வரும்பொழுது திருமதி ராஜம்மா டீச்சர் இங்கு தலைமை ஆசிரியராக இருந்தார்கள் அந்த ஆசிரிய பெருமக்களை நான் இனியாலும் மறக்கவே மாட்டேன் ஏனென்றால் அந்த சமயத்தில் பள்ளி இருந்த சூழ்நிலை மிகவும் கேவலமான சூழ்நிலையில் இருந்தது அதில் இருக்கும் மாணவர்களுக்கும் அது தெரியும் மாடுகள் கன்றுகள் சாணி மழை பெய்தால் மழை தண்ணீர் கொட்டுதல் அதை மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் எடுத்து அதை சுத்தம் செய்வார்கள் அதில் பங்கு பெற்ற ஆசிரியர்களுள் இங்கு உட்கார்ந்திருப்பவர்கள் ராஜேஸ்வரி டீச்சரும் ஜெயலட்சுமி டீச்சரும் அவர்கள் எங்களுக்கு விதைகளை போட்டு எங்கள் மாமனார் விதை போட்டார் இவர்கள் வந்து எங்கள் களைகளை எல்லாம் எடுத்தார் நீரூற்றினார்கள் தண்ணீர் பாய்ச்சினார்கள் வளர்த்து கொடுத்தார்கள் அதன் பிறகு நாங்கள் வந்து அதை இப்பொழுது அனுபவிக்கிறோம் எனவே எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் அந்த காலத்தில் எங்களிடம் பயின்ற மாணவ செல்வங்களையும் எங்களால் என்றாலும் மறக்க முடியாது நான் இவர்களுக்கு ஆங்கிலம் எடுத்தேன் ஆம் எடுத்தேன் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நான் ஆங்கிலம் எடுத்தேன் அதை இன்னும் அவர் அடியா யாரோ அடினாங்க கிராமர் எடுத்தேன் என்று அந்த பெருமை எல்லாமே உங்களிலிருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னதான் நாங்கள் பிஎஸ்சி படித்தாலும் எம்ஏ படித்தாலும் எம்எஸ்சி படித்தாலும் அனுபவம் என்பது ஒன்று உண்டு அதற்கு நீங்கள் துண்டுகோலாக இருந்தீர்கள் உங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாங்கள் கல்வி கற்றோம் எப்பொழுது ஒருவன் நான் எம்ஏ படிச்சுவிட்டேன் பிஹெச்டி முடித்து விட்டேன் நான் கல்வி பயிர்ந்து முடித்து விட்டேன் என்று பேசாமல் இருக்கிறானோ அவன் மீண்டும் முந்தின நிலைக்கே வந்து சேர்கிறான் கல்லாதவனாக ஆகிறான் மீண்டும் என்ன செய்யலாம் என்று தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இந்த மாணவ செல்வங்களுக்காக இவர்களை அடுத்து வந்த மாணவ செல்வங்களை ஊக்குவித்து ரிட்டையர் ஆக வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுசை கொடுத்து இவர்கள் மத்தியில் நான் என்னுடைய பணியை செய்த கடவுளுக்கு என்னுடைய கணவர் என்னுடைய மாமனாருக்கு என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் 3ஆம் செட்டாக படித்தார்கள் 91-92 முதல் செட்டில் மாணவர்கள் மிடில் ஸ்கூலாக இருந்து உயர்நிலை பள்ளியாக மாறும்பொழுது 8ஆம் வகுப்பு 2 செக்ஷன் இருந்தது நினைக்கிறேன் அதில் 28 மாணவர்கள் மட்டும்தான் துணிந்து இப்பள்ளியில் ஹைஸ்கூலில் சேர்ந்தாங்க ஏன்னா ரெகக்னேஷன் கிடைக்குமோ இதை கொண்டு செல்ல முடியுமோ என்று யோசித்து 28 மாணவ செல்வங்கள் தான் அப்பொழுது சேர்ந்தார்கள் 2ஆம் செட்டு முடிந்தது
மூன்றாவது செட்டாக இந்த முத்துக்கடையிலிருந்து கிடைத்தன. இந்த முத்துக்கடையில் அநேக பேர் வாசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. பாலமுருகன் பாலகிருஷ்ணன் என்னவோ வாசிக்கிறாங்க. மொத்தம் 27 மாணவர்களும் 17 மாணவியர்களும் படித்திருக்கிறார்கள். இந்த முதல் செட்டில் படித்த மாணவர்கள் முதலாவதாக எங்களுக்கு வாக்கை சூட்ட வைத்தார்கள். முதல் வாக்கை இந்த மாணவ செல்வங்கள் இப்பொழுது கண்ணன் கூட்டு வாங்கி அடு வாங்கி இப்பொழுது என்னவாக இருக்கிறீர்கள்? நான் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக படிக்கொள்கிறேன். அம்மா அம்மா அமைத்து கொடுத்த ஆங்கில அடித்தளம் அதன் மேல் அபார்ட்மெண்ட் கட்டி கொடியிருக்கிறோம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அம்மா எடுத்த ஆங்கில இலக்கணம், ஆங்கில வாக்கிய அமைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்தி மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறவருடைய பண்பு எங்களை புரியாமல் அடுத்த நாலு கிளாஸ்க்கே கூட்டு போக மாட்டாங்க. அதே இடத்துல தான் நின்று சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால நாங்கள் பள்ளியை விட்டு சென்ற பிறகு நானும் முகமதுவும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆன எவ்வளவோ ஸ்டூடெண்ட்டை பாஸ் அவுட் ஆக வச்சுருக்கோம் என்பதை மிகவும் பெருமையோடு சொல்லிக்கொள்ளு. அந்த மார்க் வந்து என்னோடய ஒரிஜினல் மார்க் இல்லைம்மா, 96 மேலே இருக்கணும். அந்த அளவுக்கு எங்கள் மாணவ சின்னங்களால் நாங்கள் உயர்ந்து இருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களும் கூட எவ்வளவோ வயோதிக அமைப்பாக இருந்தாலும் பிள்ளைகள், எனது பிள்ளைகள் வந்து என்னை வா என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக வர வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பேராவலில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பெருமை அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தான் போய் சேரும். தோல்வியடைவோமே என்று பயப்படாதீர்கள், வேண்டுதல் செய்யாதீர்கள். தோல்வி அடையக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு யாருக்கும் இருக்க வேண்டும். செய்யும் தொழிலிலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது பிள்ளைகள் விஷயமாகவோ கணவன் விஷயமாகவோ மனைவி விஷயமாகவோ எதிலுமே நாம் தோல்வி அடையக்கூடாது என்ற நிலையில் நாம் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நமக்கு நிறைவேறும். ஜோதி என்பது ஜோதியிலும் ஜோதியாக விளங்க வேண்டும் என்பது நமது ஜபத்தில் நாம் தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜோதியின் விளக்குகள் இருந்து பெறும் அந்த ஒளியை இந்த மாணவர் செல்வங்கள் மட்டுமல்ல தொடர்ந்து சென்ற ஆண்டு வரை இப்பொழுது படிக்கும் மாணவர் செல்வங்களும் அந்த ஒளியை பெற்று தங்கள் இல்லத்திலும் தங்கள் உள்ளங்களிலும் அவர்கள் ஏற்றி இன்னும் சுடர்வழிய நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கௌரவத்திற்கு இந்த பெருமாங்கம்மா இந்த பெருமைக்கு நாங்கள் தகுதி நான் தகுதி உள்ளவளா என்று நான் மீண்டும் யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு தகுதிக்கு ஆளாக்கிய ஆண்டவருக்கு நன்றியை சேர்த்துக் கொள்கிறேன். இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற உந்துதல் தான் இவர்கள் கொடுக்கும் அந்த ஆக்கப்பூர்வமான அந்த ஆற்றலுக்கு எனக்கு இன்னும் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் தான் எழுப்புகிறது. எல்லா மக்களுக்கும் என் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் சார்பாகவும் எங்கள் ஜோதி குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்ளுடைய சிங்கப்பன் அவர்களுக்கு இந்த அருமையான உரையாற்றுவதற்காக எங்களுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் சந்திப்பு அது எத்தகையானதாக இருக்கலாம், இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையா அல்லது தேவையில்லையா, சிந்தனைக்கு ஊடாக பல்வேறு நபர்களுடைய கருத்து அப்படி நாங்கள் வாங்குறப்ப ஒரு சில சிக்கலான கருத்துக்களால் வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த இது மாதிரியான முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்பது அந்த படித்த மாணவர்களிடையே உள்ள வசதி படைத்த அல்லது வசதி மிகுந்த மாணவர்கள் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு தான் இது. அவருடைய பகுமானங்களை பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு தான் இது. இது பொதுவாக அப்படி எல்லோருடைய சிந்தனைகளையும் எல்லோருடைய மனதையும் ஒன்றுபடுத்துவதாக இருப்பது இல்லை என்று சில கருத்துகள் ஆழமாக இது போன்ற நிகழ்ச்சி நடத்தும் மத்தியிலிருந்தே நமக்கு வந்தது. அப்போதிலிருந்தே நமக்கும் அந்த சிந்தனை உண்மையாகவே இந்த முன்னாள் மாணவர் ஆசிரியர் சந்திப்பு எதற்காக, இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையா அல்லது இது வெறுமனே
ஒரு 3 மணி நேர சினிமா போல் கழித்து விட்டு செல்லக்கூடிய நிமிடங்களா என்று எங்களுக்குள்ளே ஓடிய சில சிந்தனையின் வெளிப்பாடாக இந்த நிகழ்ச்சியை குறித்து இது அப்படி அல்ல இங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது நான் கூட யோசித்தேன் வரும்பொழுது யூனிஃபார்ம் போட்டு வந்துடலாமா அப்படின்னு ஸோ அந்த தத்துவத்தை இங்கே எப்படி விளக்குவது இந்த முன்னாள் மாணவர் ஆசிரியர் சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க எந்தவித வேறுபாடும் இல்லாத அனைவரும் ஒன்றுதான் என்கிற உணர்த்தக்கூடிய இங்கே வசதி அதான் வரும்போது கூட என்ன சொன்னாங்க ஃபோன் நேரம் திட்டுவாங்க நாங்கள் பால் பண்ணி நினைக்கிறேன் இப்போ முக்கியமான நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னாங்க ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்து வரலாம் இங்கே இல்லை அப்போ கேட்கணும் அப்போ திட்டினேன் இங்கே முக்கியமான ஆள் யாருமே கிடையாது முக்கியம் இல்லாத ஆள் யாருமே கிடையாது எல்லோரும் முக்கியமானவங்க தான் அந்த அடிப்படையிலே இங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் தட்டு கண்டி கடையில் ஒரு வடை போட்டு கொண்டிருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தாலும் அல்லது மாநில பொறுப்புகளிலே சங்கங்களிலே அப்படி ஒரு பெரிய பொறுப்பு வைத்தாலும் வெகு தொலைவில் ஏதோ ஒரு மூலையில் ஆள் தெரியாமல் காணாமல் இருந்தாலும் கூட அனைவரும் ஒன்று தான் என்பதை விளக்க எனது அருமை நண்பர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கண்ணன் அவர்களை விளக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் நன்றி முகமது அவர்களே எந்த வேறுபாடுகளையும் மறந்து அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் கழித்த அந்த காலம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்காத காலம் இந்த பள்ளியை விட்டு நின்ற பிறகு கூட அனிதா நர்சரி அந்த பின்பக்கம் இருந்தது அந்த பக்கம் கடந்து போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கும் கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்றோம் மேல் படிப்புக்கு சென்றிருக்கிறோம் அந்த ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு மறந்துவிட்டன பசுமரத்து ஆணி போல எங்களுக்கு பள்ளி படிப்பில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அறிவுரைகளும் ஒவ்வொரு பொன்மொழிகளும் அதுவும் எங்களது தலைமை ஆசிரியை ஒவ்வொரு முறையும் பாடம் நடத்தும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு தான் நடத்துவார்கள் அவ்வாறான கருத்துக்களை நாங்கள் உருவாக்கி கொண்டதால் தான் வாழ்க்கையில் எப்படியாவது நல்ல முறையில் முன்னேறி நமது பள்ளிக்கும் நமது ஆசிரியர்களுக்கும் நம்மை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்குள்ளே ஊட்டி வளர்த்தது ஆசிரியர்கள் தான் அவ்வாறான ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நன்றி சொல்லாமல் நாங்கள் 30 ஆண்டு காலம் கடந்து விட்டோமே என்று ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் குழப்பியது உண்டு கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இது சம்பந்தமான விதைகள் எங்களுக்குள்ளே விழ ஆரம்பித்தது திடீரென்று ஒரு நாள் திரு ரங்கராஜன் சார் அவர்களை காஃபி குடிக்கிற இடத்துல வாக்கிங் போயிட்டு பார்த்தோம் நாங்கள் இன்னைக்கு வந்து தலைமை ஆசிரியரையும் கரஸ்பாண்டன்ஸ் சாரையும் பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் 11 மணிக்கு மேலே வந்து பாருங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நேராக வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் 2 நாள் கழித்து அம்மாவை பார்க்க அனுமதிச்சாங்க அவ்வளவும் நாங்கள் என்ன சொன்னோமோ அவ்வளவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்பையும் கூட அவங்க எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு பொன்மொழி செலவு பண்ணாதீங்க குடும்பத்தை பார்த்துக்குங்க உங்களை பார்த்துக்குங்க குழந்தைகளை பார்த்துங்க அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட எங்களுடைய கருத்தை வந்து தாழ்மையோடு சொன்னோம் அம்மா எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டஸை பற்றி எதுவுமே நாங்கள் பகிர்ந்துக்கிற போகிறது இல்லை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறோம் அதற்கு அனுமதி மட்டும் நீங்கள் தாருங்கள் இந்த விழாவில் எந்தவித பிசுறும் இல்லாமல் நாங்கள் நடத்தி காட்டுவோம் எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று பல சுற்று ஆலோசனைகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுத்தது போல் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக முக்கியது யாருடைய வேறுபாடும் இல்லாமல் ஒரே முகமாக இந்த வாகனத்தை நாங்கள் ஓட்டி உங்கள் முன் நிறுத்தியிருக்கின்றோம் இந்த நிகழ்வு இந்த பள்ளியில் இனி வரும் காலங்களில் உள்ள மாணவர்களுக்கும் இன்று பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்து அளித்த ஆசிரியர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இனி வரும் சந்ததி மாணவர்களும் இது போன்ற மாணவர் முன்னாள் ஆசிரியர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் அப்படியே இருக்கா
மீண்டும் பள்ளிக்கு போகலா நம்மை நாம் இங்கே தேடலா மீண்டும் பள்ளிக்கு போகலா நம்மை நாம் இங்கே தேடலா ரெண்டு குச்சி கடந்தாகலா திருமதி ஆர் கல்யாணி தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவர்
திரு கே முத்துக்குமார், திரு கே முத்துக்குமார் நன்றி. மேடம் 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 வளர்மதி குமார், மேடம் மேடம் சார் ப்ளீஸ். எமது பத்தாம் வகுப்பு ஆசிரியை, வகுப்பு ஆசிரியை திருமதி ஆர் அமராவதி அவர்களுக்கு, பொன்னாடை போர்த்துவதற்காக திருமதி மேரி சிம்பியா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முத்துசுமதி கண்ணன் சந்தன மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்குமாறு என் மாரிக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்துவதற்காக என் மாரிக்கண்ணன் அவர்களின் மனைவி திருமதி லட்சுமி மாரிக்கண்ணன் அவர்களை நன்றி. திருமதி ரோகிணி சரவணன் அவர்கள் அத்தனை மாலை அணிவிக்குமாறு திருமதி ரோகிணி சரவணன் சரவணன் அவர்கள். அடுத்து திரு டி பால்பாடி, திருமதி மல்லிகா எமது பள்ளி, எமது பள்ளி முன்னாள் மாணவி கலையரசி அவர்கள் பொன்னாடை முத்துக்குமார் நினைவு. ரமேஷ் பாபு, திரு ரமேஷ் பாபு நினைவு பரிசு வழங்குகிறார். எமது பள்ளியின் கவிக்குயில் திருமதி சகுந்தலா அவர்களுக்கு பொன்னாடை போட்ட முத்துமாரி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முத்துமாரி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். திருமதி குமரேசன், திருமதி குமரேசன் சந்தன மாலை அறிவிக்க குமரேசன். அடுத்தபடியாக திருமதி குமரேசன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நமது பள்ளியின் கவிஞர் அம்மையார் அவர்களுக்கு சந்திரமலை அறிந்து கௌரவப்படுத்துகிறார். நன்றி. திரு குமரேசன் நினைவு பரிசு வழங்குகிறார். திருமதி குமரேசன், திரு குமரேசன் திருமதி குமரேசன் சந்திரமலை திரு குமரேசன் நினைவு பரிசு சமாளிக்கல. அடுத்து ஜெயா டீச்சர், திருமதி ஜெயா டீச்சர் அவர்களுக்கு வேலுமணி பொன்னாடை போர்த்துவதற்காக எமது பள்ளி வகுப்பு தோழி பி வேலுமணி அவர்களை. சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வேலுமணி. வேலுமணி சார் பொன்னாடை, திருமதி வேலுமணி அவர்கள் நீங்க
பால்பாண்டி அடுத்து பால்பாண்டி சீனி பால்பாண்டி பால்பாண்டி கடைக்கப்பா பால்பாண்டி நினைவு பரிசை வழங்க பால்பாண்டி பால்பாண்டி மிஸ்டர் பால்பாண்டி மிஸ்ஸஸ் பால்பாண்டி ஏய் பாத்திமா யாரை பார்த்துட்டு கை தட்டுற நல்லா தட்டு ஜோடி அடிக்கிறாங்க அவங்க வீட்டில் கூட பிடிக்கிறது இல்லை நல்லா இருந்தமா புஷ்பன் டீச்சர் சில காரணங்களால் வர இயலவில்லை அவர்களது வீட்டுக்கு சென்று மரியாதை செய்யலாம் என்று இருக்கின்றோம் அடுத்து திருமதி ராஜேஸ்வரி திருமதி லீலாவதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமதி லீலாவதி மனோகரி கருப்பையா அவர்கள் சந்தன மாலை அணிவிக்க திருமதி லீலாவதி அவர்கள் பொன்னாடை பொருட்டு மரியாதை செலுத்துவார் வாழ்த்துக்குமா ஜோதி தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கே கிருஷ்ணவேணி அவர்களுக்கு லட்சுமி பிரபா அவர்கள் சந்தன மாலை அணிவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜோதி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆன பொழுது பிரைமரி ஸ்கூலாக மருவியது அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் சமுத்தலா அதன் பின் நிறன் எழுதி இப்பொழுது மூன்றாவதாக தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று விசிறுமாக நடத்திக் கொண்டிருக்கும் கிருஷ்ணவேணி ஆசிரியர் அவர்களுக்கு பார்த்து வணங்கி என்னதான் கூப்பிட்டு போடல ஒரு நாளைக்கு பத்து தடவை என்ன கூப்பிட போடல அனைவருக்கும் மூன்று பரிசுகளும் உண்டு தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருமதி நாகராணி பாலகிருஷ்ணன் அடுத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பெட்ரிசியா மேபல் அவர்கள் ஏ ஆர் சாந்தி பொன்னாடை போட்ட உயர்நிலைப்பள்ளியாக இருந்தபொழுது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தமிழம்மா மிச்சமாடுறார்கள் அதன் பிறகு ஹையர் செகண்டரி மருவிய பிறகுடன் வெற்றி அமைப்பில் எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியை பொறுப்பேற்று வெற்றியுடன் பள்ளியை நடத்திக் கொண்டிருக்கிறார் திருமதி தீபா சரவணகுமார் அடுத்து சரவணகுமார் சந்தனமாலை தீபா சரவணகுமார் நினைவு பரிசு சரவணகுமார் என்ன சரவணகுமார் உங்க பேர் தீபா சரவணகுமார் சரவணகுமார் ஓங்க கை தட்டுமா இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் எங்களை அவங்க பார்க்கறேன்னா அவங்க நாங்கள் பார்க்கறது தான் பாக்கியமா இருக்கு வெரி குட்மா உங்க வீட்டுக்காரர் பேர் எவ்வளோ பெருமை சொல்லிப்போம் திட்டாத பசங்க மாப்பிள்ளையா அனிதா நர்சரி தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியை எங்களது அம்மா என் சரஸ்வதி அம்மா திருமதி பாக்யலட்சுமி திருமதி லக்ஷ்மி சரவண பாண்டி மூன்று பேரையும் ஒவ்வொருத்தரையும்
அன்புள்ள எங்க இருக்கு சார்? ஏய் குடுப்ப முன்னாடி இருப்பா. முன்னாடி நான் சொல்றேன். அது உள்ள பாப்பா. ஏய் பெரிய பெரிய பாப்பா. சஸ்தே உங்களை தாக்க முடியுமான்றாங்க. தர்ம பண்ணி தர்ம பண்ணா. பாராட்டுகிறேன். அட போட்டுட்டே போடுங்க. நன்றி நன்றி நன்றி. ये पर लेडीज लगा यार ये लेडीज लगा यार का वहाँ के पास थैंक यू पा चलो बताओ ना उनके बारे में क्या है पारा कुल का पारा कुल का माँ ये लोगी गाड़ा वाड़ का मगा भी नहीं तुमने क्या माँ चल ये बार क्या बात है लोग बोरिंग नहीं पा रहे सरस्वती सिल्वर सरस्वती अबर के लिए मगा विजय लक्ष्मी तंगा पांडी जय कुमार தங்கபாண்டி ஜெயகுமார் செல்வ சரஸ்வதி சத்தனவாசன் அனுசியா 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 தேங்க் யூ தேங்க் யூ அஞ்சாரியா தங்கபாண்டி வர ஏ தங்கபாண்டி வர சொல்ல ஜெயகுமார் வர சொல்ல தங்கபாண்டி தங்கபாண்டி நினைவு பரிசு கொடுத்தீங்க ஜெயகுமார் கைய ஏ தங்கபாண்டி நினைவு பரிசு கொடுத்தீங்க அதா கபூர் கபூர் வேற எடுத்துருக்கு சார் இருக்கு ஏ கைவேல வாத்தியா இருக்கு தங்கபாண்டி வாங்க நீங்க வாங்க தங்கபாண்டி வாங்க வாங்க திருமதி தங்கபாண்டி மேடம் இங்க பாருங்க சார் தங்கபாண்டி வரும்போது திருமதி தங்கபாண்டி மேடைக்கு வர வேண்டும் தங்கபாண்டி திருமதி தங்கபாண்டி திருமதி தங்கபாண்டி மேடைக்கு வாங்க தங்கபாண்டி மேடைக்கு வந்தா தங்கபாண்டி விடுவோம் இருமா இருமா திருமதி தங்கபாண்டி வந்தா தங்கபாண்டி விடுவோம் நானமோ உன்ன நானமோ திருமதி கலாமிஸ் அவர்களை மேலே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருமதி சுப்பிரமணி அவர்கள் திருமதி சுப்பிரமணி திரு சுப்பிரமணி அண்டு ஜெயக்குமார் ஜெயக்குமார் பீட்டர் ஜெயக்குமார் மேல இருக்கு அப்பா ஜெயக்குமார் மேல இருக்குப்பா ஜெயக்குமார் மேல இருக்கு கபூர் அப்புறம் அடிச்சுக்கணும் திருமதி அவசர ரயில்வே டிக்கெட் எடுங்க அணுகவும் சதவீதமாக வந்து வாழ்த்தும் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் ஜெயக்குமார் ஜெயக்குமார் நினைவு பரிசு வழங்குகிறார் அடுத்ததாக எங்களது கைத்தறி ஆசிரியர் சார் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு கபூர் அப்துல் கபூர் ஏ அப்துல் கபூர் அறிவிச்சல்வம் அப்துல் கபூர் இரண்டாவது பெயர் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இரண்டாவது பெயர் ஏ அப்துல் கபூர் எங்களது வல்லமை மாமனிதன் மாமனிதன் உயரமான மனிதன் திருமதி திருமதி அப்துல் கபூர் மேல அனுப்புங்க உங்கள் வீட்டுக்கு கடிதம் வரவில்லை என்றால் நேரடியாக ஐயா துறைக்கு போன் பண்ணி திட்டலாம் எங்கள் பள்ளியின் அலுவலக பணியாளர் திரு கண்ணன் சார் அவர்கள் திரு கண்ணன் சார் அவர்கள் எங்கிருந்தாலும் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நேரம் பார்த்தாலும் அப்படித்தான் கூப்பிடுவோம் நாங்க அவருக்கு ஏற்பா நீ கொடுக்கணும்
திரு ஏ சரவணன் அவர்கள் பொன்னாடை உடுத்துகிறார். சந்தனமாலை பொருத்துமாறு கே முத்துக்குமார், நினைவு பரிசு வழங்குமாறு குமரேசன், ரமேஷ் பாபு ரமேஷ் பாபு இருக்கீங்க. முன்னாடி பொறுத்துமாறு முகமது அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கந்தசாமி சார் அவர்களை இருந்தாலும் மேடைக்கு வாழ்வோம். கந்தசாமி சார் தான் எங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஆரம்பித்து விட்டார். ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு தான் கலாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனது. அது வரைக்கும் கந்தசாமி சார் தான் பொறுப்பில் இருந்தார். பொதுவாக வந்து இப்போ இப்போ வந்து மாணவ பருவம் முடிஞ்சு அவங்கவுங்க வேலைக்கு போய்
பல்லாவட்டி அப்படிங்கிற வாழ்க்கை முறையில் இருக்கீங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு சின்ன அறிவுரை மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எப்படி வேணாலும் வாழலாம், அதில் வந்து எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தை மட்டும் இருந்தால் போதும், எப்பவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒரு அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் கவலையாக இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து, ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லித்தான், எனக்கு ரெண்டு பையங்க, ஒரு பையன் கொடை வியாபாரி, ரெண்டாவது பையன் ஐஸ்கிரீம் விற்கிறான். மழை காலத்தில் ஐஸ்கிரீம் வியாபாரம் ஆகாது, வெயில் காலத்தில் கொடை வியாபாரம் ஆகாது, அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அவன் நினச்சி அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நீ மாற்றி யோசிப்பா, வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் நல்லா விற்கும், மழை காலத்தில் கொடை வியாபாரம் நல்லா செய்ய பிடிக்கும், அப்படி நினச்சி நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னாராம். ஒரு ரோஜா மலை ரோஜா செடியில் முள் இருக்கே என்று வருத்தப்படக்கூடாது, முள் செடியில் ரோஜா இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி தான், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எல்லோரும் வாழ முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் அதுதான் பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையை நம்ம கஷ்டப்பட்டு ஏற்றுக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு சில ஒரு மூணே மூணு ஏன்னா நேரம் இல்லை, பேசக்கூட வேணாம்னு நினச்சோம். இருந்தாலும் விட்டாக ஒரு மணி நேரம் கூட பேசிகிட்டு இருக்கலாம், ஏன்னா அந்த நினைவுகள்லாம் எனக்கு மறக்க முடியலை. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தண்டனை குறையும், தவறுகள் குறையும். இந்த மூணு இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்து பொறுமையாக நிதானமாக அன்பாக, ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்நாள் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு. இப்போ ஜனவரி இப்போ தான் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. அப்படியே ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கும், அந்த நாட்கள் திரும்ப வராது. அப்போ இருக்கும் வரை நம்முடைய உறவுகள், உற்றார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், நம்முடைய பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், இந்த மாதிரி நம்ம வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும், வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலும் உள்ளமும் நன்றாக இருக்க வேண்டும். நலம் தானா, உடலும் உள்ளமும் நலம் தானா என்று சொல்கிறோம் இல்லையா. அப்போ மனசை பார்த்துக்கணும், மனசு நல்லபடியாக இருக்க கற்றுக்கணும். ஒரு பாடல் வரிய நாளை நான் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. நம்முடைய உள்ளம்தான் வாழ்க்கை. நம்ம எப்படி நினைக்கிறோமோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி வாழ்ந்து காட்டணும். நம்ம எண்ணமே செயலாக மாறும். எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக, மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வாழ்வோம் என்று கூறி, வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி, நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு நன்றி. எங்கள் ஆரூர் ஆசிரியர் திரு அமராவதி அம்மையார் அவர்கள் செய்த நிகழ்வுகளை உரையால் அவர்களாலும் சொல்ல முடியாது, எங்களாலும் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள், பல்வேறு விஷயங்களில் உடனிருந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களுக்கு உள்ளம் கனிந்த சிறந்தாழ்த்திய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்தபடியாக எங்களது 8ஆம் வகுப்பு வகுப்பாசிரியர் திரு தனவாக்கியம் அம்மையார் அவர்களை அனுபவ பகிர்வு வழங்குமாறு மிகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அவர்களே வரையில் எனக்கு ஆசிரியர் என்ற இந்த பதவியை கொடுத்த இறைவனுக்கும் என்னுடைய முன்னாள் தாளாளர் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். எப்பொழுது நான் உள்ளே நுழையும் பொழுது அவரை வணங்கிவிட்டு அப்பா உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுரை கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா என்னுடைய தாளாளர்
தாளாளர் வந்து ரொம்ப அறிவானவர், பக்கத்துலேயே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறவர். அதனால் உங்களோட அறிவில் எனக்கு அந்த குடும்பம் சொல்லி நடிச்சிட்டு தான் டெய்லி வந்து நுழைவோம். அந்த காலத்தில் பசங்க பையன் கண்ணன் பேருந்து இந்த செட்டில் வந்து என்கிட்ட எழுத்து படித்தாங்க. மிஸ்ஸஸ் ராஜம்மாள் ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. மிடில் ஸ்கூலாக இருந்தப்போ தான் வந்தேன். இந்த பள்ளி வந்து இவ்வளோ அளவுக்கு வளர்வதற்கு எங்களுடைய மேடம் திருமதி கல்யாணி அம்மா அவர்களுடைய உழைப்பு தான். அந்த உழைப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த மாணவர்கள். உழைப்பு மட்டும் இருந்தால் பார்த்தாது, மாணவர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டார்கள். முதல் மாணவர்கள் முதல் எங்களுக்கு சென்டர் வாங்கி கொடுத்தவங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தடுத்து வந்ததுலேயும் சென்டர் தான் நாங்கள் வாங்கினோம். ஏதோ சில இடங்களில் வந்து இருக்கலாம், ஆனால் எந்த காலத்துலேயும் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்காத பிள்ளைகளை ட்ராப் பண்ணுறோம், அதாவது நீக்கிடலாம், அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் ஆக்கலாம்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்படியும் நம்ம அவங்கள வந்து கொண்டு வரணுமா, அவங்க லெவலுக்கு இறங்கி வரணும். நம்ம ஆசிரியர் நம்ம அப்படியே ப்ரொஃபஸர் கிடையாது, காலேஜில் ப்ரொஃபஸர் மாதிரி நடத்திட்டு போகிறது நம்ம முடியாது. இது லேபர் ஏரியாமா, பெற்றோர்கள் வந்து படிக்காதவங்க, அந்த படிக்காதவங்களோட பிள்ளைகள் நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிப்பாங்க, வீட்டுக்கு போனால் படிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க எங்களுடைய மேடம் தான். அந்த அளவுக்கு எங்களை வந்து பக்குவப்படுத்தினவங்க தான் அந்த மேடம் தான். அதனால் அதை மறக்கவே முடியாது. இந்த ஆழ உச்சத்தை மென்மேல விழுதுகளால் தாங்கிட்டு அருண்சார் வந்து அதை நல்லா வளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இங்குள்ள பெற்றோர்கள் அனைவரும் உங்களோட பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துலாம் இந்த மாதிரி நல்லா வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் மென்மேலும் இந்த பள்ளியை வளர்ச்சி செய்ய வேண்டும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் பிள்ளைகளை அடிக்க முடியல, அடித்தா வீட்டில் போய் ஒன்றுக்கு நாளாக சொல்லி வச்சிடுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்டு இந்த பள்ளியை மென்மேலும் வளமர செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். இந்த முதல் மாணவர்கள் இன்னும் மென்மேலும் நல்ல வளம் பெற்று எல்லா சந்தோஷமாக வாழ அறிந்துள்ளேன். இன்று நாங்கள் சென்ற இடங்களிலே அவருடைய கிள்ளல்கள் தான் எங்கள் ஞாபகத்துக்கு வந்து எங்களை முன்னோக்கி தள்ளுகிறது. நாங்கள் முன்னிலையை நிற்கிறோம் சென்ற இடங்களில் என்பதை பெருமையோடு இங்கே கூறிக்கொண்டு, இன்றைய காலகட்டத்தில் மாறல் பிரிவுன்றது எந்த பட்டத்திலும் கிடையாது. ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஆசிரியரை கத்தி அவருக்கு நான் என்ற செய்தி வருகிற காலகட்டம் ஒரு ஸ்டைலே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் எங்களுக்கு கைத்தொழில் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களில் முன்னிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழ்ந்த ஐயா திரு விஸ்வநாதன் அவர்களை அனுபவப் பகிர்வு வழங்க அன்போடு நடைபெறுகிறேன். அனைவருக்கும் 35-50 தான் அது. அதன் பிறகு அப்போது தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் நம்முடைய திருமதி கல்யாணி அம்மா அவர்கள். அவருடைய முயற்சியின் நான் இன்று உயர்நிலை பள்ளியாக 1989-90 முயற்சி செய்து முதல் செட்டு நம்முடைய இன்றைய விழா நடத்தும் மூலா செட்டு மாணவர்கள் கண்ணன் அவர்களுடைய முயற்சியாக இவ்வளோ நடைபெறுகிறது. நான் இந்த 10ஆம் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி மாணவர்கள் எப்படியும் முதல் செட்டு பரீட்சை எழுத வேண்டும் என்று சொல்லி எங்கெங்க போய் என்னென்ன செய்யணுமோ அனுமதி வாங்கி நல்ல முறையிலே இப்பள்ளியில தொண்ணூத்தி 96% முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களே 96% வாங்கியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய பள்ளியை முன்னேற்றத்திலே வந்து இன்றைய
अवर अरी
ஏன்னா ஒரே அட்டம்ல பாஸ் ஆனாங்க. டீச்சர்ஸ்க்கு எந்தவித தொந்தரவுமே இந்த பிள்ளைகள் தரல, யாருமே எங்களுக்கு கஷ்டத்தையும் தரல. நல்லபடியாக படித்தாங்க, நல்லபடியாக பேர் எடுத்தாங்க. ஆனால் இப்போதைக்கும் மாணவர்களை நான் ஒப்பிட்டே நான் சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு கண்களாக இருந்தாங்க, இவ்வளவு தூரம் இருந்து எங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கமெண்ட்ஸோ ஒருத்தர் டீச்சர்ஸை சார் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்டுன்னு அந்த பழைய மாணவ மாணவ செல்வங்கள் இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, மரியாதை கொடுத்தாங்க, டீச்சர்ஸ்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் சில பிள்ளைகளும் வராதது, இறந்து போனதற்காகவும் அதிக விசனப்படுறேன். இனி இனி இப்போது வரைக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சந்தோஷம் சமாதானத்தோடு வாழுங்க, குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்க, குடும்பத்து பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருங்க. வேறு எந்த எண்ணங்களும் வேண்டாம். வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க, வளருங்க. நாட் ஒன்லி இன் பாடி, ஹெல்த்தில் நல்லா வளருங்க, இன்கம்ல நல்லா வளருங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வைங்க. என்னுடைய படித்த மாணவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு அட்வைஸ், அவர்களை பிள்ள என்ன தான் அவங்க செஞ்சாலும் அடங்கி இருங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் தங்களுடைய கணவன்மார்களிடம் நல்லபடியாக இருங்க, கணவன்மார்களும் மனைவிகளிடம் நல்லபடியாக இருங்க. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் வரட்டும், சந்தோஷம் சமாதானம் எல்லாம் நிலவட்டும். எல்லாம் உள்ள இடங்களிடம் நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு வேண்டி நீங்கியாயில் சுகம் பலன் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் நிறைவாக கொடுக்க வேண்டுகிறேன். சரவணை நான் விட்டுட்டேன். சரவணை என் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த பையன், என்னுடைய கூட இருந்த பையன், அவன் என்னோட வீட்டுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, கண்ணன் ரெண்டு நாளைக்கு முந்தியும் ஃபோன் பண்ணி இன்றைக்கும் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வாங்க வாங்க நீங்களை வரவழைச்சி, நான் வரணுன்ற ஐயாலே இல்லை. நான் அடுத்தது என் வீட்டில் இன்றைக்கு சாயந்தரம் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. முகமது அருமையான செல்வங்கள் முகமது, அவனுடைய தங்கச்சி வந்து என்னுடைய மகனோட படித்தவன் பானுபதி. அது அதனால் ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நடத்துறதுக்காக என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி. அட்வான்ஸ் எ ஹாப்பி பொங்கல். மல்லியா மிஸ் அவர்களுக்கு கூடுதலாக நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க நிகழ்ச்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை வர முடியலன்னா என் மேலே கண்ணை மேலே சரண மேலே இன்றைக்கி ஒரு கிட்னாப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். நல்ல வேலை வந்துட்டாங்க. அதனால் மீண்டும் ஒருவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் பள்ளியினுடைய கவிக்குயில் திருமதி சரோஜினி, எங்கள் பள்ளியின் சரோஜினி திருமதி சகுந்தலா அம்மையார் அவர்களை ஒரு சில வரிகள் பாடுமாறு நான் கொடுக்கிறேன். அமரரான ஜோதி பள்ளி தாளர்களுக்கு இளையாஞ்சலி. சேலத்து மாம்பழம் கொங்குதாட்டு தங்கம் மதுரைக்கு அரசி இந்த ஜோதி பள்ளிகளின் தாய் அவர்களுக்கு என்னுடைய திறந்தாண்டம். இந்த போட்டியான உலகத்தில் தினம் தினம் புதுமைகள் புகுத்தி கொண்டிருக்கும் காலம், இந்த காலகட்டத்திலே இளவல் என்னுடைய தளபதி என்னுடைய மகன் போன்ற இருப்பவன் திரு அருண்சாரனுக்கு இப்பொழுது இருக்கும் முப்படி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் முப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களது குடும்பத்துடன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள். ஈர்த்த பொழுதில் பெரிதோக்கம் தன் மகனை மகனை சான்றோன் என கேட்ட தாய்க்கு என்ற குரல் தாய்க்கு மட்டுமல்ல ஆசிரியருக்கும் இது பொருந்தும். இந்த குரல் எதிர்காலத்தில் மாற்றுங்கள். உங்களுக்கு திறமை இருந்தால் இந்த மலரும் நினைவு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்குமே, ஆசிரியர் பெருமக்களுக்குமே. நாங்கள் இப்பொழுது இந்த மாணவர்களின் முகம் மட்டும் தெரிகிறது, பேரே தெரியவில்லை, மறந்துவிட்டது. ஒவ்வொருத்தரும் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் ஓ இந்த மாணவன் இப்படி இருந்தான், படித்தான், குறும்புகள் செய்தான் என்பதுதான் இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது. அதனால் இன்னொரு இந்த பள்ளிகளின் ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனி கவனம் எடுத்துக்கொள்வது. இது எந்த பள்ளியும் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியாது, இதை அடித்தளமாக சொல்லலாம். அதனால் தான் இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணமே இந்த மாணவர்கள் செல்வங்களுக்கு வந்திருக்கிறது. அதே போல் நான் தினமும் தினமலர் நாளிதழை பார்த்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் முன்னாள் மாணவர்கள் நிகழ்வு நடத்தினார்கள், சேர்ந்தார்கள் என்று
என் ஜோதி பள்ளியில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்தவில்லை என்று மனதிற்குள் மட்டும் எண்ணம். அது இப்பொழுது அதிலும் சிறப்பாக குடும்பத்தோடு தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வந்து இந்த நிகழ்வு நடக்கும்போது இந்த ஜோதி பள்ளியில் மட்டும்தான் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு நன்றாக இருக்கிறது. இந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் இன்னும் மீண்டும் தன் நிலையில் இருந்து இன்னும் உயர குடும்பத்தோடு சந்தோஷமாக நலமாக வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புது ஆண்டு வாழ்த்துக்கள். கண்ணன் திருவடியை எண்ணம் கண்டோர்க்கு என்றும் நல்வாழ்வு தருவார். மன்னன் மரணியை மனதார நிலை போட்டு மாறாத இன்பம் அன்போடு மேடை விரும்புவவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.